எத்தனை காசு சார் தலைமை சார் சார் போடா ஐயா சொல்லிட்டே இருக்காரு போடா எடு ரெண்டு டீ சொல்ல சொல்றேன் சக்கரை இல்லாம வண்டி உண்டா தம்பி மாடல் எந்த வருஷம் 97 ஜூலை 4 சார் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினியா என்ன ரேட்டுக்கு 12000 சார் சரி ஆசி புக் எல்லாம் இருக்கா டியூல போட்டிருக்கேன் சார் எவ்வளவு கேக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு 30000 கிடைச்சா 97 மாடல் நீ வாங்கினதே 12000 ஆர்சி புக் வேற டியூல போகுது இதுக்கு எல்லாம் 30000 இல்ல சார் ஒரு எமர்ஜென்சி சார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சிக்கு பணம் தரணும்னா நான் இங்கே திருட்டு தான் போகணும் சார் ஆனால் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு கூட கொடுங்க சார் ஓ அறிவில்லை உனக்கு கிளம்பி இடத்துல இருந்து இல்லைன்னா திருட்டு உண்டிய தலையில கட்டுறேன் இந்த போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் ஜாக்கிரதை அவகராகி பசங்க வந்துட்டாங்க நீ பிச்சை எடு திருடு ஏதாவது பண்ணு எனக்கு நீங்க வட்டி மூலமா காசு வந்தாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி பணம் தரணும்னா நான் இங்க திருந்த தான் போ நாளை காலையில 8 மணிக்கு எனக்கு வட்டி மூலமா காசு வரலன்னு வச்சுக்கோ இருந்தது ஆமா
என்ன டபாய்க்கெல்லாம் இந்த போனை கட் பண்றது சுவிட்ச் ஆஃப் பண்றதுலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, பசங்களை உள்ள இறக்கிறேன். பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு பெண்ணுங்க அவசரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சு. இந்த காலத்துல அதுங்களா முடிவெடுக்காம நம்ம கிட்ட வந்து நிக்குதுங்களே, அதுக்காகவாவது அதுக்குன்னு பண்ண பிசினஸ் லாஸ், கையில நாலு காசு இல்ல. நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்டுல வந்து என் பொண்ணு எப்படிங்க வாழ போறா? கல்யாணம் ஆனாவே அவன் ஓஹோன்னு வந்துருவாங்க, அவன் ஜாதகத்துல அப்படிதான் இருக்கு. அதனாலதான் சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. நம்மதான் பலியா பண்ற இந்த நேரத்தில். திடீர்னு இப்படி கல்யாணம் வச்சா எப்படிங்க? நாங்களும் ரெடியாக வேண்டாமா? சொல்லுமா, ஒரு 6 மாசம் ஆகட்டும், பையனுக்கும் அதுக்குள்ள வேலை கிடைக்கட்டும். எங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, இங்க வந்து என்னாச்சு உங்களுக்கு? இந்த காலத்துல அவ்வளவு அதிக நாள் நீடிக்காது, 6 மாசத்துல அதுவே போட்டுக்கோ. என்னோட எப்படி சொல்றாங்க பேசு. அது இல்லங்க, கல்யாணம் ஆனாதான் அவன் தொழில் நல்லா வரும், அப்படிதான் அவன் ஜாதகத்துல இருக்கு. நீங்க வேணா கல்யாணம் பண்ணி பாருங்களேன், அவன் ஓஹோன்னு வருவான். வேலை கிடைச்சதுதாங்க கல்யாணம். யாருங்க அந்த ஜோசிகாரன்? அவன் அட்ரஸ் கொடுங்க, அவன் பொண்ணு கொடுக்கறான்னு பாப்போம். அப்போ நிச்சயமாச்சும். வரண்டா யாருங்க அது? ஃப்ரெண்டு. நாளைக்கு நிச்சயம்னு நேர்ல வந்து சொல்லல, அதான் கோச்சிங் தான். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போ போ. ஃப்ரெண்டு. டேய், என்ன தைரியம்? என்ன போன் கட் பண்ணி போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு நீ? என்கிட்ட காசு வாங்கணும்னா எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன். கத்தி பேசாதனா, வீட்டுல பொண்ணு வீட்டுல இருந்து உதவிறாங்களா? நாளைக்கு காசு கொடுக்க வைக்கல, உனக்கெல்லாம் இருக்கிற கல்யாணம் ஒரு வாரத்துல குத்துருவோம். சொல்லி மாச கணக்காய் போச்சு, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு வட்டி மூலமா காசு வந்தா சொல்றேன். காசு இல்லதா? உங்ககிட்ட என்ன காசு இருந்திருக்கு? நீ பிச்சை எடு, திருடு, ஏதாவது பண்ணு, எனக்கு இன்னைக்கு வட்டி மூலமா காசு வந்தா சொல்றேன். ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா எப்படியா கட்டி கொடுத்துறேன். பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம், நாளை காலையில 8 மணிக்குள்ள எனக்கு வட்டி மூலமா காசு வரலன்னு வச்சுக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்காதடி, கருமா தான் நடக்கும். புரியுதா உனக்கு? நிச்சய நேரத்துல பூந்து கலாச்சிருவேன். செஞ்சு குத்துறா, கண்டிப்பா குத்துறா. போனா போனா போனா, நாளைக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ. போனா வந்துடும் உனக்கு. என்ன டபாய்க்கெல்லாம் இந்த போனை கட் பண்றது சுவிட்ச் ஆஃப் பண்றதுலாம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோ. வீட்டுல பசங்களை இறக்கிறேன்.
ஒரு 3 லட்சம் வீட்டுக்கே வந்துட்டான். நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன், ஆள் இறக்கிடுவேன், மிரட்டுறாமா. இங்க வரு, நானே வேலைக்கு போகாம உங்க அக்கா சம்பாத்தியத்துல சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன். ஏற்கனவே உனக்காக உங்க அக்காட்ட 9000 வாங்கி கொடுத்ததுக்கு இன்ன வரையும் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. பாத்துக்க. என்னமாமா குடுத்துருவாமாமா? டேய், நீ திருப்பி குடுத்துருவேன். என்கிட்ட இருக்கணும்லடா 3 லட்சம் ரூபாய் இருக்கிற ஏசத்துக்கு 25000 3000 கரெக்டா ரெடி பண்றோம். புரியாம பேசுற? வெங்காய சாம்பாரோட மிளகு ரசம் வச்சு தரேன், சாப்பிட்டு கிளம்பு. ஹலோ, ஏண்டா ஃபோன் பண்ணல? சாரி அண்ணா, அந்த வேலையா இருந்தேன். வேலை உனக்கா? பெரிய மினிஸ்டர் இருந்து பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சரி சொல்லு. எப்படா கரெக்ட் பண்ண? சான்ஸே இல்லடா. ஐ எம் சோ ஹாப்பி. ஆனா அப்பதான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. அங்க போய் எப்படி வாழ போற, ரொம்ப சின்ன வீடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தனும் போக போறோம்னு அவருக்கு தெரியாதுல்ல? எனக்கும் தான். சரி, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன். ஒழுங்கா ஷேவ் பண்ணி நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல டீசென்டா இரு. ஓகே. நான் என்ன ட்ரெஸ் போட போறேன்னு உனக்கு போட்டோ அனுப்புறேன். நீயும் அதுக்கு மேட்சிங்கா வாங்கிடு. அனி, நாளையா இருக்கேன், திருப்பி கூப்பிடு. ஒருத்தி. ஹே, என்னது 3 லட்சமா? மனசாச்சு இருக்காடா? அவ்வளவு பண்ண எங்கிட்ட ஏதுரா? போயிட்டான்.
சீதா, சீதா தண்ணீர் அறி வந்துச்சுடி. சரி போயிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் பருதா போட்டே சுத்தினே இருக்காங்க. இவளை விடக்கூடாது. பிறந்து பாலா பேசணுமா? எது கத்த மூஞ்சே பேர் மூஞ்சினா பாக்குற மாதிரி ஆகுது. எடுக்க மாட்டேங்கிற வாட்ஸ்அப்ல ப்ளூடூத் வருது. ஊர்ல இல்ல டேய், எந்த ஊர்ரா? அது பேரம் வாசல்ல உட்காந்து டெஸ்ட் பண்ணுங்க. பெரம்பூர் என்ன பண்ண முடியும் உன்னால? மச்சி பாத்து பண்றா. ஏய் அறிவு கட்டவன, ஏற்கனவே உனக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்து அதுக்கு வட்டி கட்ட முடியாம கடங்காரனுக்கு பயந்து நான் ஓடி நிக்கிறேன். திரும்ப வந்து காசு கேக்குற நீ? அவனுக்கு பயந்துன்னு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டுல இருக்கண்டா. மனசாச்சு இருக்கு உனக்கு? மச்சான் எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? ஏய் நல்லா நடிக்கத்துக்குனடா நீ. மச்சான் கல்யாணம்டா, அது நினைச்சு அந்த பாவம் உன்ன சும்மா விடாதுரா. எவ்வளவு பாவம் தானே சரிடா, உனக்கு நான் காசு வாங்கி தர மாட்டேன்டா. ஹை ஏட்டி விடா நீ. போன வாட்டி மேல காசுலாம் வாங்கி தரமாட்டேன், ஆள ஒன்னா காமிச்சு விடுறேன். நீ ஆச்சு அந்த ஆள் ஆச்சு என்ன ஓகே தானே? அப்புறம் உனக்காக வாங்கி கொடுத்தா கந்து வட்டி, அந்த காசு எடுத்துக்கா மீதி உனக்கு கொடுப்பேன். ஓகேவா? சரிடா, அது கொஞ்சம் மூஞ்ச சிச்ச மாதிரி சொல்லலாம்ல. இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். நீ வந்தா பாக்கல அண்ணனா, போன் யார் பண்றான்னு பாக்காம எங்கடா இருக்க? நாளைக்கு நமக்கு எங்கேஜ்மெண்ட், ஞாபகம் இருக்கா? காலையில இருந்து டிரெஸ் ஓகேவான்னு எத்தனை போட்டோ அனுப்பிச்சேன், எதுக்காவது பார்த்து ரிப்ளை பண்ணியா? இல்ல, நீ நீங்களா இப்படிதான்டா? கிடைக்கிற வரைக்கும் பின்னாடியே வருவீங்க, கிடைச்ச அப்புறம் விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஐயோ இல்ல நீ, என்னடா இல்ல, காலையில இருந்து நான் தான் போன் பண்ணிட்டே இருக்கேன். நீ ஒரு தடவையாவது பண்ணியா? எனக்கு டென்ஷன் இருக்கும்ல, நீ தானே பேசணும். சாரி, இட்ஸ் ஓகே. ஓகே ஓகேவா? ஓகேனா என்ன? ஓகே, குட் நைட். ஏய் என்னடா, ஐ லவ் யூ சொல்லாம குட் நைட் சொல்ற? ரொம்ப மாறிட்டடா நீ, இப்பவே மாறிட்ட. ஹே, நாளைக்கு வரப்போது
சின்ன வயசு தெரியும், ரொம்ப நல்ல பையனா, காசிமேடு தான், கல்யாணம் வச்சிருக்கான், கொஞ்சம் காசு இல்ல, அதான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன். எவ்வளவு மாதிரி? 3 லட்சம்ண்ணா. இல்லண்ணா. ஏண்டா 3,10,000 ரூபாண்ணா? என்னடா இது 3,10,000 ரூபா? இல்லண்ணா 4 ராசிண்ணா. ஓ, அமௌண்ட் பெருசாகுத மாதிரி, யார் சூரிட்டி? நானா? நீ குத்தா கூட கடை முன்னு போனா என்ன கூத்து விட்டு பத்தியாது? என்னடா இப்பதான் நம்ம பையன் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு கொண்டு வந்து நிக்க மாட்டியா? நான் இப்பண்ணா நாளைக்கு அவன் காசு கொடுக்கலாம், நீ தானே என் வீட்டு வந்து நிப்ப, சும்மா நிப்ப, வண்ட வண்டியா கேட்டுதான் நிப்ப. பையனை பார்க்க பாவமா தாங்குது, வட்டி மட்டும் எல்லாம் சொல்லிட்டியா? எவ்வளவு வட்டி? 10 வட்டி. 3,10,000 ரூபாய்க்கு 31 ரூபா போயிடும், பரவாயில்லையா? ஏடா போனா போது, நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கண்ணா. என்னடா என்ன 3,50,000 ரூபாய் கேள்றான்? ஏய், நீ போடுற கணக்கெல்லாம் இங்க வேலைக்கு வராது, நீ மூடு, அவன் காசு கொடுத்தே பேசு. இல்லண்ணா நீ குடுங்கண்ணா, வட்டி அதை கழிச்சு குத்துருங்கண்ணா. தம்பி, ஃபர்ஸ்ட் 31,000 வட்டி நீ குடுக்கணும், அதான் எங்க ரூல்ஸ். ஏ மாதிரி உனக்கு தெரியாதா? சொல்றா அவங்க? இல்ல சொல்லிருங்கண்ணா, நீங்க ஏமா சொல்றீங்கன்னு. பரவாயில்லண்ணா, நீங்க குத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் சும்மா நெய் நெய்னு ஏன்டா பேசுனீங்க? நீங்க 31,000 வட்டி எடுத்து குத்துட்டு பண்ண வேண்டி போயினே இருங்கடா. போடா, என்னடா மோதுனுங்கடா, வேலையை போடுறா. டேய் தெரிச்சது போதும், பத்த போடுறா. என்ன திடீர்னு வந்து 30,000 ரூபாய்? எப்படா சொல்லு. நீ தானே மாமா 25-30 தான் ரெடி பண்ணி தரலாம்னு சொன்ன. ரெடி பண்ணி தான் கொடுப்பேன்னு சொன்ன, ஏன்ட்ட இருக்குன்னு சொன்னா? மாமா ரெடி பண்ணி கொடு மாமா. இந்த நேரத்தில் யாரா கொடுப்பா? ஞானவேல் ராஜா கிட்ட கேட்கலாம்ல. இவன் யாரா? ம், என் தத்துக்கு 1,000-10,000 ரூபா ரெடி பண்ணி கொடுக்கலாம். கிடைக்காத மாட்டிக்கிஸ்னாரி 5,000 ரூபா தான் கொடுக்குறா. டேய் என்னடா ஓச்சி காசு பிடுங்க பிடுங்குற. டேய் எப்படி உன் பிரச்சனை தீராது, இதை குத்தினா என் பாதி பிரச்சனை தீரும்ல. டேய் என்னடா பேசுனீங்க, இப்படியாவது 25 ரூபாய்க்கு ரூட் போடணும். டேய் இனிமே யாருகிட்ட போய் கேட்க போற? அத்து யாரு ஏமாத்தலாம் தெரிஞ்சு போய். ஏ குமார, இத்தோட 10 கானாச்சு. ஏய் எம்டி கண்ட எடுத்து வந்துடுறா. அத்து எதுவும் பிளான் போட்டு எஸ் டூல பேமெண்ட் வாங்கிடு. டேய் உருளையங்கடா. தெரியலண்ணா, ஏதோ பிரச்சனை போல, போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ரா? டேய் தேவையில்லாம இவனுக்கெல்லாம் போன மாட உள்ள. இவன் சார், இவன் எப்படியாவது அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிருக்கான் சார். வாங்க வேண்டியதானே, குட் மார்னிங் சார். 5,000 தரணும், அடுத்த டியூட சேர தரேன்னு சொல்லி ரெண்டு முறையில அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்களாம். ஏய் கடை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா எங்க கூட்டு போவாங்களாம் பலா? ஏய் ஏய் மச்சி, என்னடா இரு நான் பேசுறேன் சார். பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு சார், திருப்பி குத்துருவான் சார். ஏய் அவங்களா நீ குடிச்சிருக்கியா சார்? இவெல்லாம் கந்து வெட்டிக்காரன் சார், நியாயமா பார்த்தா இவனுக்கு தான் ஜெயில பூச்சி போன. நீங்க சார் வட்டி வட்டின்னு பல குடும்பங்கள் நாசம் பண்ணிருக்காரு சார், இவனுக்கு மேல நானே கம்ப்ளைண்ட் தரேன் சார், முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். விட்னஸ் சார் நான் பண்றேன் சார். சார் இவன் காசு பண்ண மாதிரி 10,000 தானே சார், கொஞ்சம் கேளுங்க சார். ஆமா சார். ஓஹோ நீ தானா மாறி? ஆமா சார், நான் ஒரு மாறி தான். ஏய் எப்படியா காசா சார? காசா என்ன லஞ்சம் வாங்கிட்டீங்களா? அக்யூஸ்டுகளை அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறீங்க மச்சா? இருந்தாலும் எப்படி தெரியுமா, ஹைவே ரோட்ல லாரிக்காரன் புரியுது காசெல்லாம் எந்திரா உங்கெல்லாம் ஏன் ஆளுங்க? உன் ஆளுங்களா? காசு வாங்கிட்டு போன் எடுக்காம லா பேசுற. சாயந்தரம் வரணும் இல்ல? சாயங்காலம் தரணும் சுவாசாவா? எப்ப யாத்திரை போற காசு? வரல சார். மீதி பையன் நாளைக்கு தருவோம் சார், ரொம்ப நல்ல பையன் சார், வர சார். காசு வர வரைக்கும் நீ என்ன மச்சா நல்லா இருக்கியா? உக்கார முடியல, உதவி பண்ணலான்னு வந்தா உள்ள உக்கார வச்சுங்க.
நினைச்சேன்னு வச்சுக்கோ பேசன் பண்ணியாம இப்ப என் பின்னாடி யாரு இருக்கா தெரியும்ல என்னடா இல்லன்னு நோலன்னு ஏய் என்னடா இல்லன்னு நோலன்னு நாளைக்கு காலைல காசு வரலன்னா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் பைடப்பா பஞ்சம் போறது.
தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஐந்து பேரும் சென்னையில் ஊடுருவி இருக்கலாம் என உளவுத்துறை தமிழக போலீசை எச்சரித்துள்ளது. நீங்களும் வரேன் சொன்னதுனால தானே ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்ணோம். இப்ப வரலன்னு சொன்னா எப்படி? திடீர்னு வேலைமா, அதான் ரிட்டையர் ஆனா கூட ஃப்ரீ ஆக மாட்டீங்களே. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கம்மா, போங்க. பை பிரணவ். பை தாத்தா. பை பா. அவன் இருக்க தலைநகரான கவுஹாத்தி சிறையிலிருந்து நேற்று காலை போடா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் சிறை காவலரை சுட்டுக் கொன்று தப்பித்துள்ளனர். தப்பித்து சென்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஐந்து பேரும் சென்னையில் ஊடுருவி இருக்கலாம் என உளவுத்துறை தமிழக போலீசை எச்சரித்துள்ளது. கடந்த 2012 ஆண்டு சிராங் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் போது சென்னையைச் சேர்ந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆபீசர் ரஷீத்கான் தலைமையிலான எல்லை பாதுகாப்பு படை இத்தீவிரவாதிகளை கைது செய்திருந்தது.
இந்த அதிரடி நடவடிக்கையின் போதுதான் தீவிரவாத கும்பலின் தலைவன் முலுக் ஷா கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை முழுக்க பாதுகாப்பு அரண்கள் போடப்பட்டு நபர்கள் குறித்து தகவல் தெரிவிக்க சென்னை காவல்துறை ஆணையம் சிறப்பு தொலைபேசி எண்களிலும் இணைய முகவரிகளிலும் தெரிவித்திருக்கிறது. தொலைபேசி எண்கள் 4 2 3 6 7 8 1 4 4 2 3 8 8 We'll be right back.
Model 92. 15 bullets. क्या चल रही है ना वड़ा उनका? हमारा इंगलोड़ा वाल का मेरा इंगलोड़ा आने देश और नाला कुड़क मरी माँ तूने तो सरंटा राना इंगले बिटर बने नी दाना सुनने तो हमें छोड़ देगा पैसा लेर का रोगम पनीर का इंगान ने वो मेले ना बिके अच्छा सरंट रानो आना कोली अवरा सुट्टु कोने टींगे इंगे लारीं जेल ले पोटींगे आना नांगे जेल ले वीरोड़ अरंदते वो रे वो रे कारम तक आगे था आदे उन्ना कोल रहते कागे था I was doing my duty. நீ ஓன் டியூட்டியை பண்ண இப்ப நான் ஏன் டியூட்டியை பண்ண போறேன் காசு கேக்குறேன் நீ டெரரிஸ்ட் லெவலுக்கு ஒருத்தலடா போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் சத்தியமான அப்படியா அப்ப அவங்களை எல்லாம் கொண்டுட்டு இந்த கவர்மெண்ட்ல ஏதோ அவார்டு கொடுப்பாங்களா நம்ம தங்கத்துல அத வாங்கிட்டு வா அத அடகு வச்சு கடன் கழிச்சுக்கலாம் இரு காலையில 9 மணி மறந்துடாத என்ன அண்ணே சொன்னியா சொன்ன நம்பல சார் அந்த டிராயர் தரேன் சார் ஐபேட் எடு இதா சார் குடு தர அந்த ரெண்டாவது டிராயர்ல டாங்கிள் இருக்கும் இங்க சார் வெள்ளையா இருக்கும் இது சார் கொண்டா ஆன் பண்ண சார் இது சார் அடிபட்டு இருக்கு நம்மள மெடிசன் வேணுங்கிற சார்
வெளியே போக முடியாது. ஏன் சார்? We are trapped. சார், நான் எப்படி சார் போறது? புல்லட்ஸ் கீழே இருக்கு லாக்கர்ல. ஆனா அவ்வளவு ஈஸியா போக முடியாது சார். பார்த்து போயிட்டு வாங்க சார். எப்படி சார்? இந்த படிக்கட்டு இறங்கி கீழே போய் ரைட் சைட்ல மூணாவது ரூம் கபோர்ட்ல லாக்கர்ல புல்லட்ஸ் இருக்கு. லாக்கர் பாஸ்வேர்டு 1479. அங்க போய் லாக்கர்ல இருந்து புல்லட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு 1.5 ரெண்டு நிமிஷம் வேணும். அந்த ரெண்டு நிமிஷத்துல உனக்கு ரூட் கிளியரா இருக்கணும். உன்னை யாரும் பார்க்க கூடாது சார். ரெண்டு நிமிஷத்துல வரலன்னா தெரியல் கிளியோ.
உயிர் இருந்தா மட்டும் போதாது. கிளியர் த ஹவுஸ். அவங்க தான் நம்மளை தேடுறாங்க. மொபைல் போனை செக் பண்ண, நெட்வொர்க் இருக்கும்.
நான் போயிடுச்சுட்டாங்க சார். நான்
இதா பேக் பண்ண.
பாத்தியாமா நிச்சயத்தை வச்சுட்டு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, கீழே உளுந்து மூஞ்சி எல்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். என்னன்னு கேளு, இந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அந்த வீடு தான் சார், அவன் மச்சான் தான் சார். மாப்பா நீ எத்தனை நாள் உங்க போலீஸ் வந்துருக்கடா கீழ வட்டிக்குமாரோட. இன்னைக்கு அசிங்கமான போறானு வாடா. என்னடா இது, இவன் என்ன பண்ணானு தெரியல, போலீஸ் எல்லாம் இவனை தேடி வந்திருக்கு. இந்த வர பாருங்க சார், இவன் தான். வணக்கம் சார், பாகுமாரு. அண்ணே சாரிண்ணே, பணம் கிடைக்கல, கொஞ்சம் டைம் கொடுண்ண, எப்படியாவது குத்துறண்ண. கண்டிப்பா குடுத்துருவோம் குமார் சார். அதுக்கு வரல, உங்களை எக்ஸ்டிஐஜி மீட் பண்ண வந்திருக்காரு. போலீஸ் ஒன்னா நினைக்கிறாங்க. நண்பா சாரி, மாமியார் வீட்ல இருந்து வந்துட்டு பாக்குறியா? உன்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான். நீ டிஐஜியா? ரிசைன் பண்ணிட்டேன். அங்க பாரியா, ஷூட் பண்ணது சாதாரண ஆள் இல்ல. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட். அதுக்கு உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சன்மானம் வரும். ஆனா எந்த காரணமும் இல்லாம என் உயிரை காப்பாத்தினதுக்கு இந்த வச்சுக்கோ சார். பணம் வேணாம் சார். நீ திருட இல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வேற வழி இல்லாம இதை நீ பண்ணிருக்க. இந்த காசை வாங்கிட்டு உன் பிரச்சனைய முடி. இல்ல வேணா சார். இட்ஸ் ஓகே, வச்சுக்கோ. தேங்க்ஸ் சார். சார், உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். எனக்கு எதுக்கு? நீங்க வேற, தம்பி தலையில அடிப்பட்டு ஏதோ குழம்பு போயிருக்குது. தலைவா வாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். வாங்க சார் வாங்க. வீட்டுல நிறைய பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இங்க கூட இங்க அதே வீட்டு பிரச்சனை தான். அதான் இல்ல, நீ என்ன வேலை பாக்குற? நிறைய வேலை பாக்குற சார். ஏய், எந்த வேலையும் இல்ல சார். அவருக்கு எந்த வேலை இல்ல சார். என்ன மறுக்கிற, பேங்க் ஆபீசரா? நீ என்கிட்ட வந்துடு, இனிமே நீ தான் எனக்கு கார்டு. பர்சனல் கார்டு இல்ல சார், கார்டு இல்ல சார், வாட்ச்மேன்.